Dear 12th students, நம்ம இந்த வீடியோல வந்து தி அவர் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கக்கூடிய சப்ளிமெண்டரி பார்க்க போறோம் ரிட்டன் பை பெர்சிவல் வைல்ட். இப்போ இந்த இது ஆக்சுவலா இது வந்து வந்து ஒரு பிளே ஒரு டிராமா. இப்போ இந்த பிளே நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ரைட்டர் பெர்சிவல் வைல்ட் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பெர்சிவல் வைல்ட் அவருடைய டியூரேஷன் என்ன அப்படின்னு சொன்னா 1887 ல இருந்து 1953 வரைக்கும் வாஸ் an அமெரிக்கன் ஆத்தர். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் பிளே ரைட்ஸ். ஹி ரோட் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஒன் ஆக்ட் பிளேஸ். அதாவது ஒன் ஆக்ட் பிளேஸும் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு, நாவல்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஹி ஆல்சோ ஆத்தர்ட் எ டெக்ஸ்ட் புக் ஆன் தி தியேட்டர் ஆர்ட்ஸ். தியேட்டர் ஆர்ட்ஸ் பற்றி ஒரு டெக்ஸ்ட் புக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த பெர்சிவல் வைல்ட் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. நேட்டிவ் டு நியூயார்க் சிட்டி. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு நியூயார்க் சிட்டிய சேர்ந்தவர். வைல்ட் கிராஜுவேட்டட் ஃப்ரம் கொலம்பியா யூனிவர்சிட்டி இன் 1906ல கொலம்பியா யூனிவர்சிட்டியில பட்டம் பெற்றிருக்கிறாரு, அதாவது டிகிரி வாங்கியிருக்கிறாரு. அண்ட் ஒர்க் ஃபார் எ டைம் அஸ் எ பேங்கர். பேங்க்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஒர்க் பண்ணிருக்கிறாரு. ஹே பிகேன் ரைட்டிங் பிளேஸ் இன் 1912ல தான் வந்து இவர் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. வைல்ட்ஸ் பிளேஸ் வேர் எஸ்பெஷியலி பாப்புலர் இன் தி லிட்டில் தியேட்டர் மூவ்மெண்ட். இந்த லிட்டில் தியேட்டர் மூவ்மெண்ட்ல இந்த வைல்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. பெர்சிவல் வைல்ட் chose to portray the values of life in his plays. அதாவது வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை பண்பாடு கலாச்சாரத்தை வந்து பேசிக்கா வச்சு இவருடைய ரைட்டிங்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். throwing light on a specific trait of an individual. His one-act play, The Hour of Truth, is a testimony to his craftsmanship, where the three classical unities of time, place and action are observed. The climax of the play develops rapidly and ends with pleasant surprise. In the drama undey climax vandu pleasant surprise oda enna cheyudu appdin sonna mudiyudu. இப்போ நம்ம இந்த டிராமாவை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஹியர் இஸ் எ பிளே விச் டிஸ்கிரைப்ஸ் எ சிச்சுவேஷன் வேர் தி ஹானஸ்டி அண்ட் அப்ரைட்னஸ் ஆஃப் த புரோட்டகனிஸ்ட் இஸ் புட் டு எ க்ரூஷியல் டெஸ்ட். இஸ் கம்பல்ட் பை ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு காம்ப்ரமைஸ் ஆன் ஹிஸ் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ். அதாவது ஒரு நேர்மையானவங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு வந்து வரக்கூடிய சோதனைகளை பற்றியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அவங்கள அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதாவது இதுல வரக்கூடிய மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னா ராபர்ட் பால்ட்வின். அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அது மட்டுமல்ல ஒரு ஹானஸ்டி. அப்போ அவங்க அவங்க அவரை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரின்சிபல்ஸே வந்து என்ன செய்யறாங்க, இது பண்ற மாதிரி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு ஹீஸ் சேவ்ட் ஃப்ரம் தட் கிரைசிஸ். கிரைசிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்தே அந்த ராபர்ட் பால்ட்வின் எப்படி வந்து அதுல மீண்டு வராரு அப்படிங்கக்கூடியத பத்தி தான் இந்த பிளே. இந்த பிளேல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ராபர்ட் பால்ட்வின் இவர் தான் வந்து மெயின் கேரக்டர். மாதா, மாதா அப்படிங்கக்கூடியது ராபர்ட் பால்ட்வினுடைய ஒய்ஃப். ஜான் அப்படிங்கக்கூடியது ராபர்ட் பால்ட்வினுடைய சன். ஏவி அப்படிங்கிற ஈவிங்கிறவ வந்து ராபர்ட் பால்ட்வினுடைய டாட்டர். அடுத்து மிஸ்டர் மார்ஷல் இவங்களும் இருக்கிறாங்க. இந்த 5 கேரக்டர்ஸ் தான் இந்த டிராமால வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸா இருக்கிறாங்க.
இப்போ இந்த டிராமாவுக்கு போறதுக்கு முன்னாடி அதனுடைய சிச்சுவேஷன் பத்தி இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க. இட் இஸ் ராதர் எ ஹாட் அண்ட் ஷல்ட்ரி சண்டே. அதாவது ஹாட் அப்படின்னு சொன்னா ரொம்ப வெப்பமா இருக்கக்கூடிய, சல்ட்ரி சல்ட்ரி அப்படின்னா புழுக்கமாக, ரொம்ப வேர்வையா புழுக்கமா இருக்கக்கூடிய ஒரு சண்டே ஆப்டர்நூன். அண்ட் த சன் ஓவர் ஹெட் அண்ட் தி பேக்டு கிளே அண்டர் ஃபுட் ஆர் மெர்சிலஸ். சூரியன் வந்து மண்டைய பிளக்கிற அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த சூரியன் சன் லைட் வந்து என்ன செய்யுது, அவ்வளவு ஹாட்டா இருக்குது. இன் த டிஸ்டன்ஸ் லோயரிங் கிளவுட்ஸ் கிவ் ப்ராமிஸ் ஆஃப் கம்மிங் ரிலீஃப். அப்போ அந்த ஹாட்டா இருக்குதே, ஷல்ட்ரியா இருக்குதே அந்த சிச்சுவேஷன், அடுத்து மழை வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையவும் கெஸ் பண்ண வைக்குது. அண்ட் அட் தி பார்லர் விண்டோ ஆஃப் எ ட்ரிம் லிட்டில் காட்டேஜ் ஆஃப் தி பால்ட்வின் ஃபேமிலி இஸ் ஆங்ஸியஸ்லி அவைட்டிங் தி ரிட்டர்ன் ஆஃப் இட்ஸ் ஹெட். இந்த இடத்துல பார்லர் அப்படிங்கக்கூடியது நம்ம ஒரு ஹால் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கேதர், அதாவது ஒன்று கூடி பேசக்கூடிய, உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு இடம் நம்ம ஹால் கூட எடுத்துக்கலாம். அப்போ விண்டோ ஆஃப் எ ட்ரிம் லிட்டில் காட்டேஜ் ஆஃப் தி பால்ட்வின் ஃபேமிலி இஸ் ஆங்ஸியஸ்லி, ஆங்ஸியஸ்லி அப்படின்னு சொன்னா ஈகர்லி, ரொம்ப ஆர்வமா வெயிட்டிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா த ரிட்டர்ன் ஆஃப் இட்ஸ் ஹெட். அந்த ஹெட் யார் அப்படின்னா ராபர்ட் பால்ட்வின். ராபர்ட் பால்ட்வினுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆர்வத்தோட. யாரு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராரே, இந்த மார்த்தா, ஜான், ஈவி, இவங்க மூணு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக? ராபர்ட் பால்ட்வின்காக. ஜான் பால்ட்வின்ஸ் சன், அன் ஆவரேஜ் யங் மேன் ஆஃப் 27. ஜானுக்கு வந்து 27 வயசு ஆகுது, 27, அவனுடைய ஏஜ் வந்து 27. இஸ் ஸ்மோக்கிங் எ பைப் ஆஸ் ஃபிலாசபிக்கலி ஆஸ் இஃப் திஸ் டே வேர் நோ வெயிட் மோர் மொமெண்டஸ் தேன் எனி அதர். அதாவது அந்த நாள் வந்து ஒரு சாதாரண ஒரு நாள் மாதிரி, எதுவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளா இல்லாம ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி இந்த ஜான், அந்த 27 ஏஜ் உள்ள அந்த ஜான் என்ன செய்யறான்னா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவன் வாட்டில் ஹாயா இருக்கிறாப்ல. பட் மார்த்தா ஹிஸ் மதர் ஹேட் மேட் அ லிட்டில் ப்ராக்ரஸ் இன் தி லாஸ்ட் ஆஃப் அவர். அண்ட் ஈவி பால்ட்வின்ஸ் டாட்டர் டேக்ஸ் நோ பெயின்ஸ் டு கன்சீல் ஹர் நர்வஸ்னஸ். இப்போ அவங்க மம்மி இருக்கிறாங்க இல்லையா, யாரு, மார்த்தா. மார்த்தாவும் அந்த ராபர்ட் பால்ட்வின் வருகைக்காக ரொம்ப டென்ஷனா என்ன செய்யறாங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய டாட்டர், ராபர்ட் பால்ட்வின் டாட்டர் யாரு, ஈவி, அவங்களும் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு நர்வஸா என்ன செய்யறாங்க, தன்னுடைய அப்பாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. தேர் இஸ் எ டென்ஸ் பாஸ். இட் சீம்ஸ் அஸ் இஃப் நன் ஆஃப் தம் லைக்ஸ் டு பிரேக் தி சைலன்ஸ். ஃபார் தி 10th டைம் இன் 10 மினிட்ஸ் ஈவி கோஸ் டு தி விண்டோ அண்ட் லுக்ஸ் அலாங் தி ஷல்ட்ரி ரோடு. ஈவி என்ன பண்றான்னா அடிக்கடி போய் அந்த விண்டோ வழியாக தான் அப்பா வரக்கூடிய பாதையை வந்து என்ன செய்யறாப்லன்னா பார்த்துட்டு பார்த்துட்டு வராப்ல. யாரு, ஈவி. இப்போ அந்த சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிளேஸ் எந்த இடம் அப்படின்னு சொன்னா அட் பால்ட்வின்ஸ், பால்ட்வின்டைய வீட்டில். இப்போ மாத்தா, இட்ஸ் டைம் ஹி வாஸ் ஹோம். இப்போ வீட்டுக்கு வந்திருக்கணுமே, இனி வரலையே, இப்போதுக்குள்ள வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு மாத்தா வந்து என்ன செய்யறாப்ல பேசுறாப்ல. ஈவி, எஸ் மதர். ஈவி என்ன சொல்றா, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி ஈவி சொல்றாப்ல. மாத்தா, ஐ டூ ஹோப் ஹி ஹாஸ்ன்ட் ஃபர்காட்டன் ஹிஸ் அம்பர்லா, ஹி ஹாஸ் சச் எ ஹேபிட் ஆஃப் லிவிங் இட் பிஹைண்ட் ஹிம். ஆக்சுவலா ராபர்ட் பால்ட்வினுக்கு வந்து தன்னுடைய அம்பர்லாவை மறக்கக்கூடிய, கொடையை மறக்கக்கூடிய ஒரு ஹேபிட் உண்டு. ஆனா இந்த தடவை வந்து கண்டிப்பா கொடையை மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாப்ல. ஈவி அதுக்கும் என்ன சொல்றா அப்படின்னா, எஸ் மதர் அப்படிங்கிறா. மாதா, இட் மைட் ரெயின், டோன்ட் யூ திங்க் சோ ஈவி. மாதா கேக்குறாப்ல, ஈவி, நான் இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி மாதா கேக்குறாப்ல.
ஈவி சொல்றாப்ல ஆஃப்டர் யுவர் பாஸ் அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றானா மதர் அம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிடுறா அந்த ஈவி. தெர் இஸ் நோ ஆன்சர். ஆனா மாதா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் எதுவுமே பண்ணல. உடனே மதர் திரும்பவும் கூப்பிடுறாப்ல ஈவி. மிஸ்ஸஸ் பால்ட்வின் டேர்ன்ஸ் ஸ்லோலி. இப்ப ரெண்டாவது தடவை அந்த ஈவி கூப்பிட்ட உடனே அம்மா மெதுவா ஸ்லோவா வந்து என்ன செய்யறாங்கன்னா டேர்ன் பண்றாங்க. வாட் டஸ் மிஸ்டர் கிராஷம் வாண்ட் வித் ஹிம்? ஹாஸ் ஹி டன் எனிதிங் ராங்? இப்போ ஈவி கேக்குறாப்ல அம்மாட்ட, அம்மா அந்த மிஸ்டர் கிராஷம்க்கு என்னதான் வேணுமா? ஏன் அப்பாவை வந்து கேக்குறாங்க? ஹாஸ் ஹி டன் எனிதிங் ராங்? எதுவும் தப்பு பண்ணிருக்கிறாங்களா? உடனே மாதா சொல்றாப்ல ப்ரவுட்லி பெருமையா சொல்றாப்ல, என்னது தப்பா? யுவர் ஃபாதர், உங்க அப்பாவா? நோ ஈவி, கண்டிப்பா பண்ண மாட்டார், கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டார். உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி மாதா கேக்குறாப்ல. உடனே ஈவி என்ன சொல்றான்னு பாரு. தென் ஒய் டிட் மிஸ்டர் கிராஷம் சென்ட் ஃபார் ஹிம்? பின்ன ஏன் மிஸ்டர் கிராஷம் வந்து அப்பாவை அழைக்கிறாரு, கூப்பிடுறாரு, அப்பாவை பார்க்கணும்னு கேட்கிறாரு அப்படின்னு ஈவி கேட்கிறாப்ல. இந்த இடத்துல நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு இது கொடுத்துருக்குறான் பாரு. மாதா அண்ட் ஈவி ஹியர் தட் கிராஷம் ஹேட் பீன் அரஸ்டட் ஆன் சஸ்பிஷன் ஆஃப் கமிட்டிங் எ ஃப்ராட் இன் ஹிஸ் பேங்க். They are angry and shocked at the news. இப்போ மாதாவும் ஏவியும் வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த மிஸ்டர் கிராஷம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா பேங்க்ல வந்து ஃபோர்ஜரி கையாடல் பண்ண மாதிரி ஒரு குற்றத்துல சந்தேகத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மிஸ்டர் கிராஷம் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஹெட் ஆஃப் தி பேங்க். அப்ப அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது இந்த நியூஸ கேள்விப்பட்ட உடனே மாதாவும் ஈவியும் என்ன பண்றாங்கன்னா கோபமாவும் இருக்கு, ஆனா அதே நேரத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸாவும் இருக்குது. யாருக்கு? இந்த மாதாவுக்கும் ஈவிக்கும். இதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பாரு. மாதா ஹி வாண்டட் டு டாக் டு ஹிம். மிஸ்டர் கிராஷம் வந்து அப்பாட்ட பேசணும்னு விரும்புறாரு. உடனே ஈவி கேக்குறாப்ல, வாட் அபவுட், எதை பத்தி பேச போறாரு? மிஸ்டர் கிராஷம் ஹாஸ் பீன் அரஸ்டட். மிஸ்டர் கிராஷம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் உள்ள இருக்கிறாரு. அப்பாட்ட ஏன் பேசணும், எதை பத்தி பேசணும்? தே ஆர் கோயிங் டு ட்ரை ஹிம் டுமாரோ. அவங்க ஏற்கனவே மிஸ்டர் கிராஷம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க விசாரணை பண்ண போறாங்க. இதுக்கு மத்தியில எதுக்கு அப்பாட்ட பேச போறாங்க, எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லி ஈவி கேக்குறாப்ல. வாட் கேன் ஹி வாண்ட் வித் ஃபாதர்? அப்பாட்ட என்னதான் எதிர்பார்க்கிறாரு மிஸ்டர் கிராஷம்? இந்த கொஸ்டினை வந்து ஈவி என்ன செய்யறான்னா மாதாட்ட கேக்குறாப்ல. உடனே மாதா என்ன சொல்றாப்ல, யுவர் ஃபாதர் வில் ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ். உங்க அப்பா தான் மிஸ்டர் கிராஷம்க்கு அகெயின்ஸ்டா வந்து என்ன பண்றாங்க, ஒரு சாட்சி சொல்ல போறாங்க அப்படின்னு மாதா சொல்றாப்ல. உடனே ஈவி சொல்றா, பட் ஹி இஸ் கோயிங் டு கிவ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் கிராஷம், வை ஷுட் மிஸ்டர் கிராஷம் வாண்ட் டு சீ ஹிம்? ஈவி கேக்குறாப்ல, அந்த மிஸ்டர் கிராஷம்க்கு அகெயின்ஸ்டா தானே சாட்சி சொல்ல போறாங்க அப்பா, பின்ன ஏன் அப்பாவை பார்க்கணும்னு அந்த மிஸ்டர் கிராஷம் ஆசைப்படுறாரு அப்படின்னு ஈவி கேக்குறாப்ல. உடனே மாதா சொல்றா, ஐ டோன்ட் நோ ஈவி, எனக்கு அதை பத்தி தெரியாது. யூ நோ யுவர் ஃபாதர் டசன்ட் சே மச் அபவுட் ஹிஸ் பிசினஸ் அஃபயர்ஸ். உங்க அப்பா அவங்களுடைய வேலை பத்திய விஷயங்களை வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. ஷி பாசஸ் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கிறாப்ல. ஐ டிட் நோ தேர் வாஸ் எனிதிங் ராங் வித் தி பேங்க் அன்டில் ஐ சா இட் இன் தி பேப்பர்ஸ். எனக்கு நியூஸ் பேப்பர்ல பாக்குற வரைக்கும் அந்த பேங்க்ல வந்து இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு மாதா சொல்றாப்ல. யுவர் ஃபாதர் வுடன்ட் டெல் மீ டு டிரா மை மணி அவுட்.
உங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்லல, அந்த மணி வந்து பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்து எடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லல. மணி அவுட், he thought it wasn't loyal to Mr. Grasham. EV notes, I did it of my own accord against his wishes when I suspected. EV சொல்றாப்ல, ஆட்ரிய பாஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, do you think that father had anything to do with she doesn't like to say it. EV கேக்குறாப்ல, ஆக்சுவலா அவ என்ன கேக்குறானா, அப்ப அப்பாவுக்கும் இந்த தப்புல வந்து தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் அவ கேட்கணும்னு விரும்புறா. ஆனா அவ கேக்குறதுக்கு அவளுடைய மனசு இடம் கொடுக்கல, அத கேட்கலாவா. யாரு? ஈவி. யார்கிட்ட? மாத்தாட்ட. இந்த இதுல இருந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். ஓகேவா?